எல்லாருக்குமே வணக்கம் நண்பா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த மொபைல் நம்பரை வந்து எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறது அப்படிப்பட்ட விஷயத்தை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப்பு வந்து யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா மெனு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த விட்ஜெட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்ற ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும். கீழே இருந்து ரெண்டாவது ஆப்ஷன், அந்த ரெண்டாவது ஆப்ஷனை வந்து ரெண்டாவது ஸ்டெப்பாக கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து சைடில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ப்ரொஃபைல் அப்படின்ற பிராக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் அண்ட் பேன்லாம் காட்டும். ஸோ அதில் நீங்கள் மொபைல் நம்பர் தான் எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பென்சில் சிம்பல் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட பழைய மொபைல் நம்பர் இல்லாமல் புது மொபைல் நம்பருக்கு மட்டும் ஓடிபி வந்தால் போதும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணக்கூடிய புது மொபைல் நம்பருக்கு மட்டும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களோட யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் வந்து புதுசாக நம்பர் வந்து அப்டேட் இல்லைன்னா ஆட் ஆயிரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரரோ டவுட்டோ வந்தா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.